அயுத்தயா. அயுத்தயா என்ற ஒரு இடம் தாய்லாந்து நாட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய புத்தர் கோயில் இருக்கிறது. நான் தாய்லாந்து 2 முறை சென்று வந்துள்ளேன். காஞ்சனபுரி என்ற ஒரு இடமும் இருக்கிறது. அங்கே போக விரும்பினேன், ஆனால் போக முடியவில்லை. பல இடங்களுக்கு போக நினைத்து என்னால் போக முடியவில்லை. இந்த அயோத்தி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி என்ற பெயருக்கும் அயுத்தயா என்ற பெயருக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது. இது வேறு, அது வேறு. தாய்லாந்து என்பது தற்போது இருக்கக்கூடிய ஒரு பெயர். பல வருடங்களுக்கு முன்பு அது சயாம் என்றுதான் சொல்வார்கள். நான் அங்கே ஒரு இந்து கோயிலுக்கு சென்று வந்தேன். அங்கே இந்துக்களும் வழிபடுவார்கள், புத்த மதத்தவர்களும் வழிபடுவார்கள். அது ஒரு காளியம்மன் கோயில். தமிழ்நாட்டிலிருந்து உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் அவர்களுடைய சில்வர் கடையிலிருந்து அதிகமான பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் அங்கே பயன்படுத்துவார்கள். நான் அதை நேரில் பார்த்திருக்கிறேன். அவர் வருடத்திற்கு ஒரு முறை வந்து சென்று போவார். தாய்லாந்தில் பூரி ராமா என்ற பெயரில் ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருப்பவர்கள். அதுவும் பிரதமர் மோடி அவர்களும் சேர்ந்து இந்த அயோத்தியாவும் அயோத்தியும் அயுத்தயாவும் ஒன்றுதான். அங்கே ராமர் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவரை சார்ந்தவர்களும் அதை நம்புகிறார்கள். அதுபோல இன்று ஒரு குமார் என்பவர் கொரியாவில் இருக்கிறார். அவர் ஒரு இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு அவர் ஒரு காணொளி போட்டார். ஒரு பாண்டிய அரசி, அவர் கொரியாவுக்கு சென்று அங்கே ஒரு கொரிய ஆணை திருமணம் செய்து கொண்டார். இது பல வருடங்களுக்கு முன்பே நான் படித்துள்ளேன். ஆனால் இதையும் பிரதமர் மோடி அவர்கள் அது இல்லை இல்லை என்று அங்கே வேறு விதமான ஒரு கட்டிடத்தை கட்டியுள்ளனர். இது நான் சொல்லவில்லை, அந்த குமார் என்ற யூடியூபர் தான் சொன்னார். அதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன். இந்தியாவில் தொன்மக்கதைகள் பல இருக்கிறது, புராணங்கள் என்று சொல்வார்கள். அதில் ஒரு புராணம்தான் இந்த இராமாயணமும் மகாபாரதமும். இல்லை 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 இல்லை, இதெல்லாம் ராமர் வாழ்ந்தார், இலங்கைக்கு போனார், அவர் அங்கே இராவணனை கொன்றார் என்றெல்லாம் கதை சொல்லுவதால் எல்லோரும் அதை நம்புகின்றனர். உண்மையான வரலாறுக்கும் கதைக்கும் 100க்கு 100 வித்தியாசம் இருக்கிறது. வரலாற்றை சற்று மாற்றி எழுத முடியும், சுத்தமாகவே பொய்யாக எழுத முடியாது. அரிச்சந்திர புராணம், மார்க்கண்டேய புராணம் என்று பல புராணங்கள் நாட்டில் உலவுகிறது. இதையெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள். அதற்கு ஏதோ ஒன்று காரணம் அவர்கள் மனதில், அவர்கள் இரத்தத்திலே கலந்துள்ளது. கடவுள் பக்தி என்பது அது மாற்ற முடியாது. எத்தனை பெரியவர்கள் வந்தாலும், அயோத்திதாசர் வந்தாலும், இந்த நடராஜன் வந்தாலும்,
அவர்களை மாற்ற முடியவே முடியாது. காரணம் என்றால், இது காலம் காலமாகவே அவர்கள் இரத்தத்தில் ஊறிவிட்டது, மரபணுவிலே அது கலந்துவிட்டது. அதை மாற்றுவது மிக மிக கடினம், அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. இருந்தாலும் படித்தவர்கள் மாறிவிட்டார்கள். கடல் கடந்து போகக்கூடாது என்ற நிலையை மாறி இன்று எல்லோரும் பல நாடுகளில் சென்று அவர்கள் வாழ்கின்றனர். அரபு நாடுகளில் வாழும் தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் மிக மிக அதிகம். இதுபோல பல நாடுகளில் தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போவது கடல் கடந்து போனாலும் விமானம் வழியாக போனாலும் எல்லாம் அவர்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய நிலைமையை உயர்த்த வேண்டும், வறுமையிலிருந்து மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முயற்சி. அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனாலும் இந்த கடவுள் நம்பிக்கையை மாற்றுவது மிக 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 கடினம். நேற்று தண்டு மாரியம்மன் என்ற ஒரு மாரியம்மன் கோயில் இந்த அகரத்தில் இருக்கிறது. நேற்று அது தீமிதி. நான் நேற்று அந்த பக்கம் போகவில்லை, வேறு இடமாக நடந்து போய்விட்டேன். முந்தா நாளும் அப்படித்தான் போய்விட்டது, போகவில்லை என்னால் போய் நடக்க முடியவில்லை. ஆனால் தீமிதி நடந்தது. நண்பர் இன்று காலை கூட சொன்னார், நான் அது போல விடயங்களுக்கு நான் போவதில்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இதை எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் இந்த கடவுள் மேல் இருக்கக்கூடிய பக்தி. அதைத்தான் நான் குற்றமாக சொல்லவில்லை. இது ஒரு வியாபாரமாகவே இருக்கிறது. கோயில் என்றால், வழிபாடுகள் என்றால் வியாபாரம்தான். அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. ஏனென்றால் அது ஒரு வியாபார பொருளாகவே இருக்கிறது, பேசும் பொருளாகவே என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஆதலினால் இந்த உருட்டலை, இந்த பிரதமர் உருட்டுவதை எல்லாரும் ஜீரணிப்பார்கள். சில இந்த பகுத்தறிவாதிகள் என்னை போன்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ விவாதங்கள் நடந்தாலும் அவரவர்கள் நிலைப்பாட்டிலேயே அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இன்னும் பல நாட்கள் பல வருடங்கள் ஆகும். இதையெல்லாம் மாறுவதற்கு ஆட்சி மாற வேண்டும், பகுத்தறிவாதிகள் அதிகமாக இருக்க வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த நிலைமை மாறும். இதே நம்முடைய பிரதமர் விநாயகரை பார்த்து அவர் அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அதாவது யானை தலையை எடுத்துவிட்டு மனித தலையில் இருந்த எடுத்துவிட்டு அதில் யானையின் தலையை வைத்தார். அந்த அறுவை சிகிச்சை பலகாலத்திற்கு முன்பே இருந்ததாக நம்முடைய பிரதமர் சொல்வார். என்ன வேடிக்கையாக இருக்கிறது! இப்படித்தான் அவர்கள் எதை சொன்னாலும் அவருடைய கட்சிக்காரர்கள் நம்புவார்கள். குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் நாம் மாநிலங்களில் இருப்பவர்கள் நம்புவார்கள். ஏனென்றால் அப்படித்தான் சொல்லப்படுகிறது, அப்படித்தான் அவர்களால் அரசியல் நடத்த முடியும், இல்லையென்றால் முடியாது. 9 வருடங்கள் இந்த பிஜேபி கட்சி நடத்தி வருகிறது, ஆண்டு வருகிறது. இதை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது உருவாகி உள்ளது. அது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். இருந்தாலும் இந்த உருட்டல்களை அவர்கள் இன்றும் உருட்டுவார்கள், நாளை தோற்றுவிட்டாலும் அவர்கள் உருட்டிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், இது அரசியல். அரசியலில் ஆன்மீகமும் இருக்கிறது. ஆன்மீகம் அரசியல் இரண்டுமே இந்திய நாட்டில் இருக்கிறது. சிந்திப்பவர்கள் இப்போ மற்ற நாடுகளில் அப்படி இல்லை. எல்லோரும் மாறிவிட்டார்கள், மாறி வருகிறார்கள். சில நாடுகள் முன்னேறாமல் இருக்கிறது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய மதம்தான். குறிப்பாக இந்த
ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த தலைநகரங்களில் சுமார் ஒரு 40 நாடுகள் இருக்கிறது. அந்த நகரங்களின் தலைநகரத்தில் போய் பார்த்தால் மிக 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 பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது. நான் பார்த்தேன் அதையெல்லாம், யூடியூபில் எல்லாவற்றையும் பார்த்தேன். ஆனாலும் மக்கள் அங்கே வறுமையில்தான் வாடுகிறார்கள். அங்கேயும் மதம் அதிகப்படியாக இருக்கிறது, பல வன்முறைகள் நடக்கிறது. இன்றும் அவர்கள் தீப்பெட்டியை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் ஒரு விதமாக ஒரு சிக்குமுக்கி கல் இல்லை, ஏற என்றால் அதை ஒரு மரத்தை எடுத்து அதிலிருந்து தீயை உண்டாக்குகிறார்கள். அதை நான் நேரிலேயே பார்த்தேன் என்றால் யூடியூப் மூலம் பார்த்தேன். இப்படியெல்லாம் இருக்கிறது. இன்னமும் அந்த நாடுகளில் இருக்கிறார்கள். மீன்பிடித்த அரேபியர்கள் இன்று ஷேக்குகளாக மாறிவிட்டார்கள். மீனவர்கள் ஷேக்குகளாக மாறிவிட்டால் காரணம், அங்கே ஆயில் கிடைத்து வருகிறது, அதுதான் காரணம். எனவே இந்த நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை அழிப்பது மிக மிக கடினம், மாற முடியாது. இருந்தாலும் என்னுடைய வேலை இந்த பகுத்தறிவு பிரசாதத்தை தெரிந்தவர்கள் மூலம் சொல்வது வழக்கம். ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள், மறுப்பவர்களும் இருப்பார்கள். எனக்கென்று சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள், சுமார் 355 பேர் இருக்கிறார்கள். நான் இவர்கள் இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சிலர் சப்ஸ்கிரைப் செய்ய தெரியவில்லை, ஆனால் பார்க்கிறார்கள் எனக்கு தெரிகிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இது ஒரு வேண்டுகோள் மட்டுமே. அதனால் எனக்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, லாபமும் இல்லை. நண்பர்கள் அவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.